ஸ்பைடர் மேனா நீங்க? ஸ்பைடர் ரிஃப்ளெக்ஸஸோட சேர்த்து சூப்பர்மேனோட இன்வின்சிபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தமிழ் வணக்கம், நான் உங்கள் கவின். இது உங்கள் டேல்ஸ்போர்ட், கண்டதும் கற்றதும். நான் குழந்தையா இருக்கும்போது ஸ்பைடர் கடிச்சா ஸ்பைடர் மேன் ஆகிடுவேன், வவ்வால் கடிச்சா பேட்மேன் ஆகிடுவேன் நம்பிட்டு இருந்தேன். ஏன், நிறைய தடவை ஸ்பைடர் கிட்ட போய் நானே என்னோட கையை நீட்டி ஒரே ஒரு தடவை கடின்னு கெஞ்சியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, பொதுவாக 90s கிட்ஸ் எல்லாருமே இதை பண்ணியிருப்பாங்க. நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? பட் வயசு ஆக ஆக ஸ்பைடர் கடிச்சா ஸ்பைடர் மேன் ஆக மாட்டோங்கிறதும் ஸ்பைடர் மேன் பேட்மேன் எல்லாமே ஒரு ஃபேண்டசினும் புரிஞ்சுது. என்னதான் ஸ்பைடர் மேன் பேட்மேன்லாம் குழந்தைங்களை கவர் எடுத்த ஒரு ஃபேண்டசி ஷோனாலும் அதில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் அண்ட் உண்மையும் கூட. ஹியூமனோட ஸ்கின்னே ஒரு புல்லட் ப்ரூஃபாக இருந்தால் நம்மளும் சூப்பர் மேன் தானே? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸ்பைடர் மேன் பில்டிங் டு பில்டிங் தாவரத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைடரோட வெப்பினால் உருவாக்கப்பட்ட ஒரு உயிர்காக்கும் கண்டுபிடிப்பு தான் இந்த புல்லட் ப்ரூஃப் ஸ்கின். இதை உருவாக்கினவங்க டச் ரிசர்ச்சர்ஸ். இந்த ஸ்கின் மூலிமா ஸ்பைடர்மேன் இல்லை, நார்மல் ஹியூமனும் சூப்பர்மேன் மாதிரி பவர்ஃபுல் ஆக முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்பைடர் வளைய பின்ன பயன்படுத்துகிற ஸ்பைடர் சில்க் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. ஸ்டீலோட 10 மடங்கு ஸ்ட்ராங்கான இந்த ஸ்பைடர் சில்க் ஸ்பைடரோட உடம்பில் ஒரு லிக்விடாக இருக்கும். ஆனால் வெளியே வந்ததும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இறுகி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்படிப்பட்ட ஸ்பைடர் சில்கோட முக்கியத்துவத்தையும் வலிமையும் உணர்ந்த ஹியூமன்ஸ் அதை பல இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பெரிய பெரிய பிரிட்ஜஸை தாங்குகிற சஸ்பென்ஷன் கேபிள்ஸ்லேயும் மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்பைடர் சில்கை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லட் ப்ரூஃப் ஸ்கின்னை உருவாக்கக்கூடாதான்னு சில டச் ரிசர்ச்சர்ஸ் முடிவு பண்ணி அதுக்கான முயற்சியிலையும் இறங்கியிருக்காங்க. உருவத்தில் சின்னதாக இருக்க ஸ்பைடர் உடம்பில் கொஞ்சமாக தான் ஸ்பைடர் சில்க் இருக்கும். அதை வச்சு மனிதர்களுக்கு தேவையான அளவுக்கு புல்லட் ப்ரூஃப் ஸ்கின் தயாரிக்க முடியாது. ஸோ ஸ்பைடர் சில்க்ஸை வச்சு புல்லட் ப்ரூஃப் ஸ்கின்னை உருவாக்கினாலும் ரியல் லைஃப்பில் ஸ்பைடர் சில்க் ஷார்ட்டேஜ்னால பெரிய அளவுக்கு புல்லட் ப்ரூஃப் ஸ்கின் தயாரிக்க முடியாது. ஸோ அந்த ரிசர்ச்சுக்கான யூஸ் இல்லாமல் போயிடுமேங்கிறத உணர்ந்த ரிசர்ச்சர்ஸ் தேவையான அளவுக்கு ஸ்பைடர் சில்கை உருவாக்க ஒரு புது முயற்சியை பண்ணாங்க. CRISPR டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆடுகளை வச்சு ஸ்பைடர் சில்கை உற்பத்தி பண்ணாங்க. உடனே ஆட்டை ஸ்பைடரை விட்டு கடிக்க வச்சாங்களான்னு யோசிக்காதீங்க, அது அப்படி இல்லை. ஸ்பைடரை வச்சு ஆடை கடிக்கலாம் விடலை, ஸ்பைடர் சில்க் டிஎன்ஏவை எடுத்து ஆட்டோட டிஎன்ஏவோட ஸ்ப்ளைஸ் பண்ணி அந்த டிஎன்ஏவை எடுத்து ஆட்டோட எம்ப்ரோயோக்குள்ளே செலுத்திட்டாங்க. அந்த ஆடு ஒரு குட்டி போட்டுச்சு. அந்த குட்டி வளர்ந்து பால் கொடுக்கும்போது ஆடு உடம்புல இருந்த ஸ்பைடர் சில்க் டிஎன்ஏ மூலிமா அந்த ஆடு உற்பத்தி பண்ண பால்லேருந்து ஸ்பைடர் சில்க் ப்ரோட்டீன் கிடைச்சிது. அதை வச்சு தேவையான அளவுக்கு ஸ்பைடர் சில்கை ரிசர்ச்சர்ஸ்னால் தயாரிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைடர் சில்கை லேபில் க்ரோன் ஹியூமன் டிஷ்யூவோட மிக்ஸ் பண்ணி ஒரு புல்லட் ப்ரூஃப் ஹியூமன் ஸ்கின்னை உருவாக்கினாங்க சயின்டிஸ்ட். இது 3 times ஸ்ட்ராங்கர் தென் கேப்லார் அண்ட் 10 times ஸ்ட்ராங்கர் தென் ஸ்டீல். கேப்லார்னா புல்லட் ப்ரூஃப் ஆர்மர் தயாரிக்க யூஸ் பண்ணுற ஒரு வகையான ஃபைபர். அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்கின்னோட வலிமையை. ரிசர்ச்சர்ஸ் இந்த ஸ்கின்னை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு கன்னிலேருந்து வெளியே வர தோட்டா ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்குள்ளேயும் இருந்தால் இந்த ஸ்கின்னால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தடுக்க முடிஞ்சுது. பட் புல்லட்டோட இம்பேக்ட்னால் வலி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த புல்லட் உங்கள் ஸ்கின்னை தொலைச்சிட்டு உள்ளே போய் மற்ற ஆர்கன்ஸை டேமேஜ் பண்ணாமல் இந்த புல்லட் ப்ரூஃப் ஸ்கின் தடுத்துரும். அப்போ பக்கத்தில் இருந்து சுட்டா நம்ம காலியான்னு கேட்காதீங்க, இது ரிசர்ச்சோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். இதை வச்சு இன்னும் அட்வான்ஸான முறையில் ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் புல்லட் ப்ரூஃப் ஸ்கின் தயாரிக்க திறமை ஹியூமன்ஸ்க்கு இருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப ரேராக கேள்விப்பட்டாலும் அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கன் ஷூட்டிங்னால் பல பேர் உயிரிழக்கிறாங்க. இந்த மாதிரி மனிதர்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய கண்டுபிடிப்புகளால் துரதிருஷ்டவசமாக வன்முறைக்கு தங்களோட உயிரை இழக்கிறவங்கள காப்பாற்றலாம். இந்த மாதிரி வளர்ச்சி தான் நமக்கு தேவை. புல்லட் ப்ரூஃப் ஸ்கின் மாதிரி மனித பாதுகாப்புக்கு தேவையான நவீன கண்டுபிடிப்புகளை தயாரிக்கிற நல்லவங்க இருக்க உலகத்தில் புல்லட் ப்ரூஃப் ஸ்கின்னையே ஓட்ட போடுற அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் நம்மளை அழிக்கிற பொருள் உருவானாலும் நம்மளை பாதுகாக்கிற பொருள் 100 தயாரிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். மீண்டும் கதைப்போம். தமிழ் வணக்கம்.